அருமை நண்பர்களே, இப்பொழுது கைபேசி வந்தவுடன் நிறைய புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நாம் நிறைய புத்தகங்கள் படித்தால்தான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே புத்தக படிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. நிறைய புத்தகங்களை நாம் படிக்காமல் போய்விட்டோம். படித்தாலும் புரியாத புத்தகம் பெண் என்று சொல்வார்கள். நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படிக்க விரும்புகிற புத்தகம் அம்மா, படித்தும் ரசித்தும் இருக்கிற புத்தகம் மழலை, தொலைக்க முடியாத புத்தகம் வாழ்க்கை. ஆக இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்று, பெண் என்பவள் ஒரு புரிய முடியாத புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அப்பா என்பவரை நாம் படிக்க தவறிய புத்தகம் என்று சொல்கிறார்கள். படிக்க விரும்பும் புத்தகம் அன்னை, ஆனால் அதையும் நாம் படிக்காமல் விட்டுவிட்டோம். நாம் படித்தும் இருக்கிறோம், ரசித்தும் இருக்கிறோம். அந்த புத்தகம்தான் மழலை. மழலை என்பது மிக அருமையான புத்தகம். ஆனால் வாழ்க்கையில் தொலைத்து விட்டு படிக்காமல் விட்டுவிட்ட புத்தகம்தான் வாழ்க்கை. வாழ்க்கை புத்தகத்தை, பாடத்தை நாம் படிக்காமலே விட்டுவிட்டோம். இனியாவது எதை படிக்கிறோமோ இல்லையோ, வாழ்க்கை புத்தகத்தையாவது படிக்க வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன்.